நம்மள மென்டல் ஆக்குற எத்தனையோ விஷயம் இருக்கு. அதுல எல்லாரையுமே மென்டல் ஆக்குற ஒரே விஷயம் இந்த மேக்ஸ் தாங்க. இந்த மேக்ஸை எப்படி ஈஸியா ஃபாஸ்டா செய்யறதுன்னு இந்த மென்டல் மேக்ஸ் சீரீஸ்ல பாக்கலாம். ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சப்ராக்ஷன். சப்ராக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் பேஸ் 10, 100, 1000. அதாச்சு மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல இருந்து ஒரு நம்பரை எப்படி சப்ராக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரூல், ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10. எல்லா டிஜிட்டையுமே 9ல இருந்து சப்ராக்ட் பண்ணி லாஸ்ட் டிஜிட் மட்டும் 10ல இருந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1000 - 567. இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் சேமா இருக்கணும். அப்படி சேமா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ரூலை அப்ளை பண்ணலாம். இதுல நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் 3, நம்பர் ஆஃப் ஜீரோஸும் 3. ஸோ இப்ப நாம இந்த ரூலை அப்ளை பண்ணலாம். இப்ப மேல இருக்கிற இந்த மல்டிபிள் ஆஃப் 10 விட்டுருங்க, கீழே இருக்கிற இந்த நம்பரை மட்டும் மைண்ட்ல வச்சு இந்த ரூலை அப்ளை பண்ணுங்க. 9 - 5 - 4, 9 - 6 - 3. லாஸ்ட் டிஜிட்டை 10ஆல பண்றதுனால 10 - 7 - 3. ஸோ ஆன்சர் 433 வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1000 - 679. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் 3, நம்பர் ஆஃப் ஜீரோஸும் 3. ஸோ இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணலாம். 9 - 6 - 3, 9 - 7 - 2, 10 - 9 - 1. ஸோ ஆன்சர் 321. இப்போ நம்ம இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர்லயுமே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் சேமா இருக்கு. ஸோ இந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணலாம். 9 - 2 - 7, 9 - 3 - 6, 9 - 4 - 5, 9 - 5 - 4, 10 - 6 - 4. ஸோ ஆன்சர் 7 - 6 - 5 - 4 - 4 வரும். இப்போ நம்ம பார்த்த எல்லா சம்லையுமே நம்பர் ஆஃப் ஜீரோஸும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் சேமாக இருந்துச்சு. அப்படி இல்லாமல் நம்பர் ஆஃப் ஜீரோஸோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1000 - 15. இப்போ இது நீங்களே பார்க்குறீங்க, நாங்கள் ஃப்ரண்ட்ல ஒரு ஜீரோ ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸை விட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது மேட்ச் பண்ண நாங்கள் ஃப்ரண்ட்ல ஒரு ஜீரோ ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம பின்னாடி ஒரு ஜீரோ ஆட் பண்ணால் அது 115 வந்து வேல்யூவே மாறிடும். அதே முன்னாடி ஆட் பண்ணால் எந்த வேல்யூவும் மாறாது. இப்போ 1000 பதிலாக 10,000 இருந்துச்சுன்னா நம்ம 2 ஜீரோஸ் ஆட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஜீரோஸ் எக்ஸ்ட்ரா ஆக ஆக நம்ம கீழேயும் ஜீரோஸ் போட்டு மேட்ச் பண்ணிக்கணும். ஆனால் பின்னாடி போட்டக்கூடாது, முன்னாடி தான் போடணும். ஸோ இப்போ அதே ரூலை நம்ம ஃபாலோ பண்ணலாம். 9 - 0 - 9, 9 - 1 - 8, 10 - 5 - 5. ஸோ ஆன்சர் 985. இப்போ போர்டில் தெரிகிற ப்ராக்டிஸ் சம்ஸ் எல்லாம் நீங்களே வீட்டில் பேப்பர் அண்ட் பென் இல்லாமல் மைண்ட்லே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போறது மல்டிபிளிகேஷன் பை 9 சீரீஸ். நாம எப்படி மல்டிபிள்ஸ் ஆஃப் 10ல இருந்து ஒரு நம்பரை சப்ராக்ட் பண்றதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி மல்டிபிளிகேஷன் ஆஃப் 9 சீரீஸ் பை எ நம்பர் எப்படின்னு பார்க்கலாம். 9 சீரீஸ்னா 9, 99, 999 இந்த மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான். இதுலயும் நம்ம அதே ரூல ஞாபகம் வச்சுக்கணும், சப்ராக்ட் ஆல் ஃப்ரம் 9 லாஸ்ட் ஃப்ரம் 10. இதுலயுமே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் நம்பர் ஆஃப் நைன்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும். மல்டிபிளிகேஷன்ல நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது எப்போதுமே ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும், செகண்ட் பார்ட்டும் இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளா 999 - 654 எடுத்துக்கலாம். 9 சீரீஸை விட்டுடுங்க, நம்பர் 654 மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுல இருந்து 1 சப்ராக்ட் பண்ணா அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். அதாச்சு 654 - 1 = 653. இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க, நாங்கள் செகண்ட் பார்ட்டை கண்டுபிடிக்க ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கோம்.
அப்படி ரூலை ஃபாலோ பண்ணால் 9-6 3, 9-5 4, லாஸ்ட் டிஜிட்டை 10 பண்ணும்போது 10-4 6. ஆன்சரை 2 ஒன்றா சேர்த்து எழுதிடணும். அப்படி சேர்த்து எழுதுனா ஆன்சர் 6 5 3 3 4 6. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. இதில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நம்பர் ஆஃப் நயனும் சேமாக இருக்கு. 9 சீரீஸை விட்டுடுங்க. இந்த நம்பரை மைண்டில் வச்சு -1 பண்ணுங்க. அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஆன்சர் வந்துடும். இதுக்கு நம்ம ரூலை ஃபாலோ பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 9-9 0, 9-9 0, 9-9 0, 10-4 6. ஸோ ஆன்சராக இதை ஒன்றா சேர்த்து எழுதி 9-9-9-3-0-0-0-6 தான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 7-7-7-7 × 9-9-9-9. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நம்பர் ஆஃப் நைன்ஸும் சேமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி 9 சீரீஸை விட்டுருங்க. இந்த நம்பரை மைண்டில் வச்சு -1 பண்ணுங்க. அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ரூலை ஃபாலோ பண்ணி செகண்ட் பார்ட்டோடைய ஆன்சரை கண்டுபிடிங்க. 9-7 2, 9-7 2, 9-7 2, 10-7 3. ஸோ ஆன்சரை ஒன்றா சேர்த்தி 7-7-7-6 2-2-2-3 எழுதணும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்ஸ்லேயுமே நம்பர் ஆஃப் டிஜிட்ஸும் நம்பர் ஆஃப் நைன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை விட நம்பர் ஆஃப் நைன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 9-9-9 × 45 எடுத்துக்கலாம். இப்போ கீழே ஒரு 2-digit நம்பராக தான் இருக்கு. அதை ஒரு 3-digit நம்பர் ஆக்குறதுக்கு நாங்கள் ஃப்ரண்ட்ல ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம 0 பின்னாடி ஆட் பண்ணிடக்கூடாது. அப்படி ஆட் பண்ணா அது 415 மாதிரி வேல்யூவே மாறிடும். ஆனால் முன்னாடி ஆட் பண்ணா எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம நார்மலாக பண்ணலாம். 9 சீரீஸை விட்டுடுங்க. இந்த நம்பரை மைண்ட்ல வச்சு -1 பண்ணுங்க. அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் கிடச்சிரும். இதுக்கப்புறம் ரூலை ஃபாலோ பண்ணி செகண்ட் பார்ட்டை கண்டுபிடிங்க. 9-0 9, 9-4 5, 10-5 5, ஆன்சர் 0-4-4-9-5-5. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். 9-9-9-9 × 8-8-8. இது ஒரு 3-digit நம்பரு. ஆனால் 9-4 இருக்கிறதுனால இதை ஒரு 4-digit நம்பர் ஆக்க நாங்கள் 0 ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நார்மலாக பண்ணலாம். 9 சீரீஸை விட்டுடுங்க. இந்த நம்பரை மைண்டில் வச்சு -1 பண்ணுங்க. அப்படி பண்ணால் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஆன்சர் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. 9-0 9, 9-8 1, 9-8 1, 10-8 2, ஆன்சர் 0-8-8-7-9-1-1-2. இப்போ ஸ்கிரீன்ல தெரியற பிராக்டிஸ் சம்ஸ் எல்லாம் பேப்பர் அண்ட் பென் இல்லாம நீங்களே வீட்ல மைண்ட்லயே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்படி பிராக்டிஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இந்த வீடியோல நம்பர் ஆஃப் 9 அதிகமா இருந்தா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா நம்பர் ஆஃப் 9 கம்மியா இருந்தா என்ன பண்ணணும்னு நீங்களா கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நிறைய மேக்ஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.